الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم أعهد إليكم يا بني آدم أن لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراطي مستقيم هذا صراط مستقيم கண்ணியமிக்க சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தஆலா மனிதனுக்கு நேரான பாதையை காட்டுறதுக்காக வேண்டி ஹிதாயத்துக்கு சில அஸ்பாபுகளெல்லாம் வைத்திருக்கிறான் சில சபபுகளெல்லாம் உண்டாக்கியிருக்கிறான் அதுகளில் ஒன்றுதான் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பினான் கிட்டத்தட்ட 124,000 நபிமார்கள் உலகத்துக்கு வந்து படைத்த ஒருவன அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அவன் தான் முழு உலகத்தையும் படைத்தவன் பரிபாலிக்கிறவன் அனைவருடைய ஹாலிக் படைத்தவன் அவன்தான் ராசிக் அனைவருக்கு உணவளிக்கிறவனும் அவன்தான் மாலிக் அனைத்துக்கும் சொந்தக்காரன் அவன்தான் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு நபிமார்கள் உலகத்துக்கு வழங்கப்பட்டினான் அடுத்தவருக்கு உதவியாக அல்லாஹு தஆலா வேதங்கள் இறக்கினான் 4 வேதங்கள் ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் கொடுத்தான் தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் இறக்கினான் இதே மாதிரி இன்ஜீல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபுர்கான் அல்லது குரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கினார் இதே மாதிரி கிட்டத்தட்ட 110 சுஹுஃபுகள் ஏடுகள் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போன்ற நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா ஏடுகளையும் கொடுத்தான் சுஹுஃபுகள் இதெல்லாம் அல்லாஹ் எதுக்கு இறக்கினான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு அல்லாஹ் எதுக்கு செய்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் அனைத்தையும் படைத்து வழி நடத்தி கொடுக்கிறான் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அதோடு அல்லாஹ் நிறுத்தி கொள்ளாம இந்த வேதங்கள் அனுப்பினது சுஹுஃபுகள் இறக்கினது நபிமார் அனுப்பினது மட்டும் இல்லாம அல்லாஹு தஆலா மனிதனுக்கு 6வது ஒரு அறிவையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் படைப்பினங்கள் அல்லாஹு தஆலா அடையாளங்களை வைத்திருக்கிறான் வஃபி குல்லி ஷைன் ஆயா தத்துல்லு அலா அன் அல்லாஹ் வாஹித் ஒவ்வொரு படைப்பினங்கள்லையும் ஒவ்வொரு வஸ்துக்கள்லையும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற விஷயத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுக்கிறான் அதை மனிதன் சிந்திச்சு விளங்கிக் கொள்ளணும் இவ்வளவு பெரிய பாரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறான் அதே நேரத்தில் ஹிதாயத்தை தடுக்கிறதுக்கும் நேரான பாதையில் மனிதன் போகாம இருக்கிறதுக்கும் அல்லாஹ்விடத்தில் மனிதன் போய் சேரக்கூடாது என்பதற்காக வேண்டியும் தடுக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாம் படைத்திருக்கிறான் ஹிதாயத்துடைய அஸ்பாபுகளை வைத்திருக்கிறான் ஹிதாயத்துடைய தூரமாக்கக்கூடிய அஸ்பாபுகளையும் வைத்திருக்கிறான் ஹிதாயத்துடைய காரண காரியங்கள் ஒரு பக்கம் ஹிதாயத்துட்டு தடுக்கக்கூடிய காரண காரியங்கள் ஒரு பக்கம் அப்ப இது ரெண்டுக்கு நடுவுல தான் மனிதன் ஹிதாயத்துடைய காரியங்களை பின்பற்றி கொண்டு ஹிதாயத்துக்கு எதிரான விஷயங்களை தப்பித்துக் கொண்டு போய் இறைவன் அடைய வேண்டும் அப்ப ஹிதாயத்துக்கு தடையாக உள்ள மெயின் காரணங்கள் ஒன்றுதான் நப்சும் ஷைத்தானும் இந்த நப்ஸ் என்ற ஆத்மா அது எங்களுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய விரோதி இரண்டாவது வெளியில் இருக்கக்கூடிய விரோதி அது ஷைத்தான் இப்லீஸ் இந்த ரெண்டு விரோதிகளும் என்ன செய்வாங்கண்டா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏனைய அஸ்பாபுகள் ஏனைய காரண காரியங்கள் உலகத்தில் நாங்கள் வாழ பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் உதாரணமாக எங்களுடைய வியாபாரம் இதே மாதிரி சொத்து செல்வங்கள் மனைவி மக்கள் நண்பர்கள் சுற்றார் உறவினர்கள் இவங்க எல்லாரையும் பயன்படுத்தி இந்த ரெண்டு விஷயம் நப்சும் ஷைத்தானும் எங்களை ஹிதாயத்துட்டு தூரமாக்க முயற்சி செய்வாங்க இதெல்லாம் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லியிருக்கிறான் ஷைத்தானை பத்தி எல்லாம் நிறைய எச்சரிக்கை செய்திருக்கிறான் என்ன ஆதமுடைய மக்களே அலமாக திலைக்கும் நான் உங்களோட உடன்படிக்கை செய்யலையா உங்களுக்கு நான் ஏற்கனவே நான் தெளிவாக விளங்கப்படுத்தலையா லா தாபுது ஷைத்தான் ஷைத்தான வழிபடாதீங்க ஷைத்தான வணங்காதீங்க ஷைத்தானுக்கு இபாது செய்யாதீங்க அவனை வழிபடாதீங்க என்று நான் சொல்லலையா அவன் பகிரங்கமான விரோதி பகிரங்கமான விரோதி எங்கட கூட்டாளிகள் யாராவது ஒருத்தர்
எங்களுக்கு விரோதியாக மாறிட்டான் என்று சொன்னால், அதுவும் பகிரங்கமா விரோதத்தை காட்டுறான்டா, அவனோட கூட தங்குவோமா, அவனோட கூட பிரயாணம் செய்வோமா, அவனோட கூட கொடுக்கல் வாங்கல் செய்வோமா? ஒரு நாள் செய்ய மாட்டோம். ஏன்? எப்ப எங்களை குழி தோண்டுவானுங்களே தெரியாது, எங்களை எப்ப நஷ்டப்படுத்துவான்னு தெரியாது. ஏன்னா பயங்கர விரோதி. அப்பெல்லாம் கேட்கிறான், நான் உங்களுக்கு எவ்வளவு இந்த விஷயத்தை தெளிவா சொல்லிட்டேன், ஷைத்தான் உங்களுடைய விரோதி, நீங்க அவனை வணங்காதீங்க. அப்படின்னா ஷைத்தானை வணங்குறவனுக்கு கோயிலை கட்டி பள்ளியை கட்டி பன்சலையை கட்டி போய் வணங்குறன்னு அர்த்தமா? இல்ல, அவனுடைய புத்திமதி பிரகாரம் வாழ்றது, அவன் சொல்ற பிரகாரம் வாழ்றது. நான் எவ்வளவு தடுத்திருக்கிறேன் உங்களுக்கு, நீங்க கேட்கலையே. வாணிய புது நிஹாத் அசுராத்தி முஸ்தகீம், நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன், என்ன வணங்குங்க, இதுதான் நேரான பாதை, நீங்க ஏன் நீங்க அதை பின்பற்றல? சகோதர பெரியார்களே, இது ஷைத்தான் அடுத்த நப்ஸ், அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய விரோதி, மனோ இச்சைகள். இன்ன நப்ஸ் அல்ல அம்மார தும்பிசு, நப்ஸ் இருக்க அதனுடைய தன்மை நன்றா, அது கெடுதியை ஏவிக்கொண்டே இருக்கும், பாவமான காரியங்களை ஏவிக்கொண்டே இருக்கும். இது நப்சுடைய தன்மை. அதை இல்லா மர்ரஹ்ம ரப்பி, யாருக்கு என்னுடைய இறைவன் அருள்பாலித்திருக்கோ அவர்களை தவிர, அவருடைய நப்ஸ் அவர்களுக்கு வழிபடும். அப்படின்னா நப்ச வழிபடுத்தணும், நப்ச அடக்கணும். சொன்னாங்க புத்திசாலி யாரல் கையஸ், அறிவாளி யார் தெரியுமா, புத்திசாலி யார் தெரியுமா? நிறைய காசி பணம் சேர்த்தவங்களோ அல்ல, பெரிய டிகிரிகள் அடைஞ்சவங்களோ, டாக்டரேட் செஞ்சு பிஹெச்டி செஞ்சு பெரிய பதவி அடைஞ்சவங்க அறிவாளி அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்கள உண்மையான அறிவாளி. அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், ஜப்பனீஸ் நல்லா தெரியும், சிங்களம், தமிழ், அரபிக், உருது எல்லா பாஷையும் தெரியும். இவர் அல்ல அறிவாளி. அறிவாளி யாரு? அவருக்கு ஒன்றுமே எழுத வாசிக்கவும் கூட தெரியாது, எண்ணிக்கை ஒழுங்கா தெரியாது. ஆனா மந்தான நப்சஹு, தன் நப்ச அடக்கி வாழ்றாரு, நப்சுக்கு வழிபடுறது இல்லை, அல்லாவுக்கு வழிபடுறாரு, அல்லாஹ் சொல்ல பிரகாரம் வாழ்றாரு, மனோச்சலுக்கு இடம் கொடுக்கிறாரு இல்ல, ஊர் வலிமைக்கு வழிபடுறாரு இல்ல, குடும்பத்துக்காக வேண்டி வழிபடுறாரு இல்ல, அவர் வாழ்றது அல்லாவுக்காக வேண்டி. நாங்க தொழுகிறோமே, தொழுகையில சொல்ற முதலாவது தக்பீர் கட்டணத்தோட வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த், என்னுடைய முகத்தை நான் திருப்பிட்டேன், யாரு யாரின் பக்கம், யாரு வானத்தை படைச்சிருக்கிறானோ பூமியை படைச்சிருக்கிறானோ அவனின் பக்கம் முகத்தை திருப்பிட்டேன். ஹனீஃபன் முஸ்லிமன் வமானமன் முஷ்ரிக்கின், ஹனீஃபன் சீராக அவனுக்கே அடிபணிந்து அவனுக்கு வழிபட்டவனாக, நான் அவனுக்கு இணை வைக்காதவனாக அல்லாஹ் பக்கம் முகம் திருப்பிட்டேன். இன்ன ஸலாத்தி வனுசுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னைக்கு நாங்க சொல்றோம், இது எவ்வளவு பொய்யாக ஆகுன்னு பாருங்க. நாங்க சொல்றோம் அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் என்னுடைய தொழுக, இன்ன ஸலாத்தி வனுசுகி, என்னுடைய எல்லா வணக்கங்களும், என்னுடைய குர்பான் கொடுக்கிறதை நான் செய்யக்கூடிய வணக்கங்கள் அனைத்தும், நான் வாழ்றதே, நான் மௌத்தாகிறதும் கூட லில்லாஹி ரப்பில் ஆலமீன், உனக்காண்டி தாண்டி சொல்றோம். வெளியே போய் யாருக்காண்டி வாழ்றோம்? தொழுகைக்குள்ள சொல்லலாம், யா அல்லாஹ் நான் உண்ட ஆள், வெளியே போய் ஷேத்தானுடைய ஆள் என்று மீறுவோம் என்று சொன்னா எவ்வளவு பெரிய போய். இப்ப நாங்க யாரை ஏமாத்துறோம்? எப்படி ஒரு அரசியல்வாதி லட்சம் கேட்கிறாரு, அவர்கிட்ட போய் சொல்லாரு இந்த தடவை எங்களோட ஓட் ஃபுல்லா அவங்களுக்கு தான், என் குடும்பத்தில் 20 பேர் 25 பேர் இருக்கிறாங்க, நீங்க தான் தேவையான ஆள் எங்கட ஏரியாக்கு, எங்களோட ஓட் ஃபுல்லா உங்களுக்கு, அவரை புகழ்ந்துட்டு வரார். வெளியே வந்து இந்த பைத்தியானுக்கு யார் ஓட்டு போடுற, இவன் யார், இவன் இவன் அரசியல் இவனுக்கு தெரியுமா? இதே வேலையை தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க தொழுகையில் இந்த வார்த்தையை சொல்லிட்டு வெளியே போய் மீறுறோம் என்று சொன்னா இந்த வேலையை தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அங்க அவன்கிட்ட போய் சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார், பாருங்க மாஷால இவன் குடும்பம் ஃபுல்லா எங்களுக்கு தான், இவரை ஓட்டுங்களை தான், இப்ப வர இங்க 20 ஓட்டு, அங்கால ஒரு 10 பேர் வந்து சொல்லிட்டு போன, அங்கால ஒரு 40 ஓட்டிக்குது, சும்மாவே 60-100 ஓட்டு இப்பவே வந்தாச்சு, அவர் நம்பிடுவார். ஆனா அல்லாஹ் ஏமாறக்கூடிய நல்ல சகோதரர்களே, அல்லாஹ் அப்படி ஏமாத்தேலாது, அல்லாஹ் அறிந்திருக்கணும். கண்ணால என்ன சைக்கின செய்யறோம் அல்ல, வெளியே போக்கல, பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு வராரு, ஒரு பொம்பளை போறான், எல்லா பார்த்து நின்று டக்குன்னு அவர் கவனிக்க பார்வை திருப்பிக் கொள்றோம்,
இதையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ அவனை கண்டு பார்வை தாழ்த்தினாய், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன பார்த்து நீ பார்வை தாழ்த்தினாயா? எனக்கா நீ பார்வை தாழ்த்தினாயா? அடுத்தவன் பார்க்கிறான் என்பதற்கான நீ பார்வை தாழ்த்தினாய். உன்னுடைய கண்ணுடைய மோசடியை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உள்ளத்தில் என்ன ஓடிக்கொண்டிருக்கு என்பதை நான் அறிவிக்கிறேன். இப்ப நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், இவ்வளவு பேருடைய உள்ளத்தில் என்ன இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். இவர் என்ன சொல்றாரு, சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறாரா, இல்ல தேவையானது சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எதை நாங்க மறைக்க முடியாது, எல்லாம் அல்லாஹ் வெளியே கொண்டு கபூர். எனக்கு தெரியாதா கபூர்ல இருக்கிறதெல்லாம் நாங்க வெளியே கொண்டு வருவோம், மையத்தெல்லாம் வெளியே எழுப்போம். நாங்க அந்த நேரத்தில் உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரப்படும். உள்ளத்துல என்ன நினைச்சிருந்தோம், என்ன நிரப்பியிருந்தோம், எந்த எத நோக்கமாக ஆக்கி வாழ்ந்தோம், அல்லாஹ்வுடைய தீனையா இல்ல துனியாவையா, எல்லாம் வெளியே கொண்டு வரப்படும். எல்லாம் முன்னுக்காக கொண்டு வரப்படும். சகோதரி பெரியாரே, அல்லாஹ் யாரையும் மாற்றாது. இங்க சொல்றோம், யா அல்லாஹ் உனக்காண்டி வணங்குறோம், உன்னையே தொழுகிறோம். என்ற ஒவ்வொரு அமல்களும் நான் வியாபாரம் செய்யற உனக்காண்டி தான் அங்க போய் போய் சொல்றான். ஏமாத்துறான். ஒக்ஷன்ல வாகனத்தை போட்டு பட்டன் அமுக்கிறான் விலையை கூட்டி காட்டுறதுக்காக வேண்டி. இங்க சொல்றான், யா அல்லாஹ் என்ன வியாபாரம், உனக்கு தான் அங்க போய் சேத்தானுக்கு வேண்டி வழிபடுறான்டா. அல்லாஹ் என்ன செய்வான் சகோதரி, நான் வாழ்றதை மூத்தாகிறதெல்லாம் உனக்கு தான் சொல்லாம். வாழ்க்கை ஃபுல்லா பார்த்தா அந்நியர்களை மாதிரி, நபியுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், என்ற வாழ்க்கை ஃபுல்லா அடுத்த பக்கம், யஹூதி நஸ்ரானிய மாதிரி வாழ்றான். அஞ்சு நேரம் தொழுகிறதுக்கு நேரம் இல்ல, குர்ஆன் எடுத்து ஓத நேரம் இல்ல, ஜிக்ர் செய்ய நேரம் இல்ல, அல்லாட தீனுக்காண்டி அலையறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னா இவன் யாருக்காண்டி வாழ்றான் சகோதரர்களே? லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னா இப்படியா இருந்துச்சு? நபிமார்கள் சொன்னாங்க, இது சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வார்த்தை. அதன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஓதினாங்க, நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுடைய தொழுகை, அவங்களுடைய தியாகம், ஹயாத், மௌத் எல்லாம் அல்லாஹ்வுக்காண்டி தான் இருந்துச்சு. இன்னைக்கு எங்கட வாழ்க்கை அப்படி இருக்குதா? சரி இல்ல, அதுக்காண்டி அப்படி ஆக்க நாங்க என்ன முயற்சி செய்யறோம்? எப்படியாவது யோசிச்சிருக்கோமா, எப்போது யோசிச்சிருக்கிறோமா? என்ன வாழ்க்கை நான் சொல்ல மாதிரி செய்யணுமே. இன்னைக்கு சொல்றாங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணும், வாக்கு கொடுத்தா டைம் டு டைம். இது யாருக்கு? ஜப்பனீஸுக்கு தான், அந்நியனுக்கு தான், வியாபாரத்துல மட்டும்தான். மற்ற நேரத்தில் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜும்மாவுக்கு வராங்க, மிம்பர்ல இருந்து இறங்கக்குள்ளதான், அப்போ டெலிபோன் பேசிக்கொண்டு வராங்க. ஒரு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு காதல விழுதலை சகோதரர்களே, எவ்வளவு பெரிய நஷ்டம். என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு ஈமான் இயக்கினுடைய பேச்சு விழுதல்ல, ஜும்மாண்டு சொன்னாலே கடமையாக்கப்பட்டதே தீனுடைய பேச்சு கேட்கறதுக்கு அவனித்தான், பயான கேட்கத்தான். அதனால தொழுகையை சுருக்கி பயானுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜும்மாவுடைய பயான் கிடைக்குது, ஹுத்பாவை கேட்கிறாங்க? தேவையில்லை சகோதரர்களே. மற்ற விஷயம் எனக்கு எவ்வளவு காது கொடுத்து கேட்கிறோம், கவனமாக போறோம். இதெல்லாம் ஷேத்தானுடைய ஊசலாட்டங்கள். ஷேத்தான் முதலாவது நல்ல விஷயத்தை கேட்க விட மாட்டான், முதலாவது அப்படியான இடங்களுக்கு வர விட மாட்டான், வந்தால் கேட்க விட மாட்டான், தூக்கம் வர மாதிரி தூங்க வச்சிடுவான். அதை கீழே பார்த்துக்கொண்டு பள்ளி காப்பாட்ட பார்த்துக்கொண்டு அதில் டிசைன்ல போயிடுவார். என்ன பயான் என்ன செஞ்சார் ஒன்றுமே விளங்காது. இப்படியால இவனை அவன் பார்த்துக்கொண்டு பாரு, இவன் எவ்வளவு நாளை போற பள்ளிக்கு வந்துடுறான், இவன் அப்படி இருந்தவன் தானே, அவன் இப்படி இருந்தவன் தானே, அப்படியே நினைச்சுக்கொண்டிருப்பான். பயான்ல சொன்ன ஹதீஸோ குர்ஆனோ எதுவும் காதல் ஏறிக்காது. இதெல்லாம் ஷேத்தானுடைய வலைகள் சகோதரர்கள், இதெல்லாம் ஷேத்தானுடைய வலை. ஷேத்தான் எங்களை வழிகெடுக்க நிறைய வலை விரிச்சிருக்கிறான். ரொம்ப கவனமா போகணும். ரோட்ல போறோம், வாகனத்துல போய் கொண்டிருக்கிறோம், குழியும் சகதியும் உள்ள ஒரு குழின்னு சொன்ன ஒரு ரோடு உண்டா, எவ்வளவு பேணுதலாக மெதுவாக கார்ல கீழே பற்றக்கூடாது, கார் ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது, கார் உடஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் எவ்வளவு கவனமாக நாங்க போறோம். வாழ்க்கை மட்டும் நினைச்ச மாதிரி போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, வாகனமும் நெருக்கடியான ரோட்ல ஓடுறோம்னா எவ்வளவு கவனமாக பிரேக் அடிக்கொள்ள நாங்கள் பிரேக் அடிச்சிடறோம், சிக்னல் நாக்கில் பாக்குறோம், ஓஃப் ஆகிறத பாக்குறோம், டெலிபோன் பண்ணி டக்கு நாங்கள் லைட்டை பார்த்தா ஓஃப் பண்ணிடுறோம், ஏன் போலீஸோ தெரியாது. எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் ரொம்ப கவனமா இருக்கிறோம். ஏன் உலகத்துல மாட்டிக்கொள்ள கூடாது? இதே கவலை மறுமையில் அல்லாஹ்க்கு முன்னா நான் எலும்பி நிக்கணுமே, அல்லாஹ் என்னிடத்துல விசாரிப்பேனா விசாரிப்பானே, அப்ப நான் என்ன பதில் சொல்றது? எப்போது நாங்கள் பயந்துருக்கிறோமா? என் சிந்தனை அது வருதா? அப்படி வரலாட்டி இன்னைக்கு அண்ணி எனக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவனும் அப்படித்தான் வாழ்றான். இதுதான் வாழ்க்கை. மௌத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை ஒன்று இல்லை. எவ்வளவு அனுபவிக்கணும் அவ்வளவு அனுபவிச்சுக்கோ. மௌத்தாகினா இன்ஹிய இல்லா ஹயாத்தின துன்யா, நமூத்துவ நஹிய நஹியாவ நமூத். இதங்களுடைய உலக வாழ்க்கை வாழ்வோம், மௌத்தாயிடும், அவ்வளவு முடிஞ்சு.
மண்ணோட மண்ணாகிடுவோம்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு சொல்லல, ஆனா எங்க செயல் அப்படித்தான் போய்கொண்டிருக்கு. எங்களோட செயல் அப்படித்தான் இருக்குது. சகோதர பிரியார்களே, சொல் செயல் ரெண்டும் கட்டாயம், ரெண்டும் சீராகணும். ஒத்தறிகிறாரே, அவர் சொல்றாரே, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்யறான் என்று வாயால சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. ஆனா வெளியில தொழுகையும் இல்ல, ஒன்றும் இல்ல, உள்ளத்துல அல்லாஹை பத்தி நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா அவனுக்கு பேர் முனாஃபிக். அல்லாஹ் இருக்கிறான் எல்லாம் வாயால சொல்றாரு, ஆனா உள்ளத்துல அந்த எந்த தன்மையும் இல்ல, செயல்றம் இல்ல, இவன் முனாஃபிக். இன்னொருத்தன் என்ன செய்யறான், உள்ளத்துல எல்லாமே நம்பிக்கை இருக்கு, ஆனா செயல் ஃபுல்லா வேற பக்கம் போகுது, சிலைகள்டையும் போறாரு, வஸ்துக்களை நம்பி வாழ்றாருன்னா இவர் முஷ்ரிக். உண்மையான மூமின்டா யாரு, யாருடைய உள்ளமும் செயல் சொல் எல்லாம் ஒன்றுபடணும். உள்ளத்திலும் இருக்கணும், அல்லாதான் அனைத்தையும் செய்யறான், செயல்றையும் வரணும், சொல்றையும் வரணும், அல்லாதான் அனைத்தையும் செய்யறான். நான் அல்ல, என்னுடைய தொழில் அல்ல, மருந்தல்ல, எதுவும் இல்லை சகோதரர், அல்லாதான் செய்யறான், சொல்ற மாதிரி செயல்றையும் வரணும், உள்ளத்திலும் இருக்கணும். இதுதான் விரும்புறான். ஆனா இன்னைக்கு ஷைத்தான் பல மாதிரி எங்களை வழிகெடுக்கிறான், எங்களை வியாபாரத்தில் வந்து வழிகெடுக்கிறான், வியாபாரத்தை பல ரூபத்தில் வழிகெடுக்கிறான், வட்டி வாங்க வைக்கிறான், பொய் சொல்ல வைக்கிறான், ஏமாத்த வைக்கிறான் பல ரூபத்தில். என் நண்பருடைய ரூபத்தில் வருவான், என் நண்பருடைய ரூபத்தில் வருவான். ஷயாத்தீன் அல் இன்ஸ் வல் ஜின், ஜின்லையும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க, மனித வர்க்கத்திலையும் ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. குர்ஆன்ல சொல்றாங்க, அது எங்களை மனைவியாக கூட இருக்கலாம், எங்களை மகனாக இருக்கலாம், எங்களை மகளாக இருக்கலாம், எங்கட நண்பனாக இருக்கலாம், எங்கட வாப்ப உமவாக கூட இருக்கலாம். இன்னைக்கு தீனுக்கு யாரெல்லாம் தடையாக வாராங்களோ அவங்க எல்லாம் ஷைத்தான் சொன்னாங்க. நபி ஒரு பெண் தொழுகைக்கு முன்னாடி குறுக்கிடுகிறார் என்றால் அவங்களோட சிந்தனை தொழுகிட்டு வேற பக்கம் போது அது ஷைத்தான் சொன்னாங்க. ஒரு குதிரை போகுது, அதனால அவங்களோட திசை திரும்புதா ஷைத்தான். ஏன் ஷைத்தானுடைய முழு முயற்சி மனிதன் அல்லா விட்டு தூரமாக்கணும், தொழுகையில சிந்தனை இல்லாமல் ஆக்கணும். இன்னைக்கு எங்கட மனைவி தீனுக்கு உதவியா இருக்கிறாளா? அப்ப அல்ஹம்துலில்லா, இது ஷைத்தான் அல்ல. எங்களை மனைவி தீனுக்கு தடையா இருந்தால் என்றால் தாடி வைக்க தடை, ஜுபா போட தடை, தீனுக்காண்டி போறது தடை, பள்ளிவாசலில் போக தடை, மார்க்கத்தை பின்பற்ற தடையா இருக்கிறாள். இவள் மனைவி அல்ல, உண்மையில ஷைத்தான் தான், மனைவியோட ரூபத்துல ஷைத்தான் நிற்கிறான். இதே மாதிரி எங்க பிள்ளையினால தீனுக்கு தடையாக இருக்கிறா, பிள்ளையால ஷைத்தான், ஷைத்தான் பிள்ளையோட ரூபத்துல. உண்மையான மகன் மார்க்கத்துக்கு தோதுவா இருந்தா அவர் சொல்றாரு, யாபத்தி ஃபால்மா தோமர், அல்லாஹ் கழுத்தை விட்டா தானே சொல்றான், வெட்டுங்க வாப்ப, பிரச்சனை இல்லை. இது குழந்தை ஷைத்தான் அல்ல, ஷைத்தான் இருந்தா என்ன சொல்லிக்கும், எதுக்கு வாப்ப கழுத்தை வெட்ட போறீங்க, என்னால முடியாதுன்னு சொல்லிக்கும். இன்னைக்கு என்னோட பிள்ளைகள் அப்படியே வராங்க சகோதரி, சின்ன ஒரு விஷயத்துல நாங்க தீன விட்டு தூரம் ஆயிடும். அவங்களோட படிப்புக்காக வேண்டி, அவங்களுடைய காய்ச்சலுக்காக வேண்டி, அவங்களோட நோய்க்காக வேண்டி, அவங்களோட சின்ன சின்ன பிரச்சனை, அவங்களோட விளையாட்டுக்காக வேண்டி இன்னைக்கு நாங்க தீன விட்டு தூரமாக சொல்லிக்க விடுறோம். அல்லாட்டு தீனுக்காண்டி பாடுபடத்தை விடுறோம். அல்லாஹே சொல்றான், மனைவிமார்களிலிருந்தும் உங்களோட பிள்ளைகளிடந்தும் உங்களுடைய விரோதிகள் இருக்கிறாங்க, உங்களை விரோதி இருக்கிறாங்க, அது வல்லக்கும் ஃபஹதரூஹும், நீங்க எச்சரிக்கையா இருங்க, கவனமா இருங்க, அந்த விரோதிகளுடைய சூழ்ச்சியில மாட்டிக்கொள்ளாதீங்க. அவ விரோதின கழுத்தை வெட்டுவாங்களா, ஷூட் பண்ண போறாங்க, அந்த அர்த்தம் இல்ல சகோதரர்களே. ஷைத்தானை பார்த்து எப்படி எல்லாம் விரோதின்னு சொல்றாங்க, அதே மாதிரி விரோதி எங்களை அல்லாஹ் விட்டு தூரமாக்க முயற்சி செய்வாங்க. இன்னும் அம்பாளுக்கும் அவ்வளாதுக்கும் ஃபித்னா, உங்களோட பொருள்கள், உங்களுடைய பிள்ளைகள் பெரிய சோதனை, ஃபித்னான்னு சொல்றாங்க, குழப்பத்துக்கு காரணமாக அமைவாங்க. என்ன ஃபித்னா, இவங்க தீனும் பக்கம் உதவியா இருக்கிறாங்கண்டா, அல்ல தூரமாக்குறாங்களா, சோதிக்கப்படுறீங்க. சில நேரத்தில் அவங்களை குழப்பி தீனுட்டு தூரமாக்கிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை சகோதரர்கள் பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்காக வேண்டி தன்னுடைய ஃபியூச்சரை நாசமாக்கிட்டிருக்கிறாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கான தன்னுடைய மறுமையுடைய எதிர்காலம், உண்மையான எதிர்காலம் அதை நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. இப்ப இந்த பிள்ளை ஷைத்தானா இல்லையா சகோதரர்களே, இந்த பிள்ளையின் காரணம் தன்னை ஆகரத்தை நாசமாக்கி கொள்கிறார். அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான், நாங்க ஏமாந்திருக்கூடாதுக்காக வேண்டி. அப்ப ஷைத்தான் சொல்றது வெறும் சிலை வணக்கத்துல பாவத்துல மட்டும் கொண்டு போகிறான் அல்ல, அவனுங்களுக்கு ஷைத்தானிக்கிறான முன்கர், பாவமான காரியங்களை ஏவான், மானக்கேடான காரியங்களை ஏவான், வைய இதுக்கும் ஃபக்கர், இதே மாதிரி ஏழ்மையை பயமுறுத்தாட்டுவான். அல்லாட தீனுக்காண்டி செலவழிச்சிடாதே, அல்லாட தீனுக்காண்டி போயிடாதே, உனக்கு ஏழ்மை வந்துடும்.
உனக்கு தொழில் நஷ்டமாகிடும், கடையாறு பார்க்கிறது, வியாபாரத்தை யாரு செய்யறது, நீ போயிடாது என்று சொல்வான். சைத்தானுடைய இதுக்கும் ஃபக்கர், அவன் ஏழ்மையை பயமுறுத்தாட்டுவான். இப்ப செய்யாத சொன்னங்க செய்ய சொல்லுவான். பல மாதிரி ரூபத்தில் சேத்தான் வருவான். சகோதரே பெரியார்களே, இதை எங்கள்ட்ட இந்த சேத்தான்கிட்ட எங்களை பாதுகாக்கணும். சேத்தான் மாமலாத்தில் வரான், குடும்ப வாழ்க்கையில, மாஷராத்தில், இதுல எல்லாம் வந்து எங்களை வழிகெடுக்க முயற்சிறான். இதே மாதிரி எங்களோட அக்கைதாலையும் வருவான், எங்களோட கொள்கையிலையும். இன்னைக்கு நாங்கள் தீனுடைய விஷயங்கள், ஈமானுடைய விஷயங்களை பத்தி பேசலன்னு சொன்னால பத்தி முதாக்கராக்கள் அடிக்கடி செய்யாட்டி எங்களோட சிந்தனைகளை எங்களுக்கே தெரியாம குழம்பிடும். இஸ்லாத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள், குரான்ல ஹதீஸ் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இந்த சமகாலத்தில் எங்களுக்கு பொருத்தமில்லாததாக தெரியும். இது சரிதான சந்தேகம் வரும். விஞ்ஞானத்துக்கு முன்னாடி பொய் மாதிரி தெரியும். ஆனா விஞ்ஞானம் தான் பொய்யே தவிர அல்லாஹ்வுடைய வார்த்தையோ ரசூலுடைய வார்த்தையோ பொய் கிடையாது. அவன் சொன்ன சரிதான், எங்க புத்திக்கு படுதில் அவ்வளவுதான் வித்தியாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சில சஹாபாக்கள் ரசூலாட்ட வந்தாங்க, ரசூலான்னு சொல்லிங்க, பல மாதிரி ரிவாயத் வந்திருக்கு புகாரில முஸ்லீம்ல பல கிதாபுகள்ல. ஒருத்தர சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லா, நாங்க சில நேரத்தில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம், அந்த நேரத்தில் அல்லாவை பத்தி தான் பேசுறோம், ஹாதா ஹல்குல்லா, இது அல்லாவுடைய படைப்புகள், இவைகள் அல்லாஹ் படைத்தான், அப்படி இந்த வானத்தை அல்லாஹ் படைச்சான், பூமி அல்லாஹ் படைச்சான், இந்த மரம் செடி கொடிகள் இதெல்லாம் எல்லாம் படைச்சான்னு பேசிட்டு இருக்கும் பொழுது இப்ப சேத்தான் இடையில வரான். அப்படித்தான் இன்னைக்கு சேத்தான் வழி எடுக்கிறது. நல்ல விஷயத்துல தொடங்கிடுவாங்க, அதுல போய் எங்கேயோ கொண்டு வைத்து சேர்த்துடுவான். இப்ப சேத்தான் வந்து சொல்றான், ஃபமன் ஹலக் அல்லாஹ், அப்படின்னு அல்லாவை படைச்சது யாரு? ஒரு சேத்தான் எங்களுக்குள்ள இருந்தத்தும் சொல்லுவான், இதெல்லாம் படைச்சு அல்லாஹ் படைச்சதும் சரி, அல்லாவை யாரு படைச்சது? இப்ப சஹாபாக்கு சொன்ன இப்படி நடக்குது யாரு சூழல்லா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுவரைக்கும் ஓகே, எப்ப இந்த பேச்சு வருதோ இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்துள்ளது. ஃபஸ்தஈது பில்லாஹ் வலியன்தஹி, இந்த நேரத்தில் ஃபஸ்தஈது பில்லாஹ் மின ஷைத்தான், ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிட்டு நீங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதுல ஆராய போனீங்க, நீங்க ஒரு ஷைத்தானா மாறிடுவீங்க. நீங்க எங்கேயோ போய் சேர்ந்து நீங்க குஃபுர்ல ஷிர்க்ல போய் விழுந்துருவீங்க. ஏன் அந்த அளவுக்கு எங்களை புத்தியுடைய வோல்டேஜ் போதா சகோதரர்களே, பவர் போதா? அல்லாஹ் யாரும் படைக்கல, அல்லாஹ் அனைத்தையும் படைத்தான். அல்லாஹ் யாரு படைச்சேன்னா இந்த கேள்வியே சேத்தாண்ட கேள்வி, அப்படி ஒரு கேள்வி ஒன்று இல்லை. அல்லாஹ் யாரும் படைக்கல, லம் யலித் வலம் யூலத், அவன் பிறக்கவும் இல்லை பிறக்கப்படவும் இல்லை. வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக யாருமே இல்லை. அப்ப எப்படி அவன் படைக்கப்பட்டவனா இருக்க முடியும்? அவன் அவ்வல், ஹுவல் அவ்வல் வல் ஆஹிர், அவன் ஆரம்பம் முடிவு அவன்தான். அவனுக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது. அப்ப இந்த விஷயங்களை ஷைத்தான் உள்ளத்துல வந்து போடுவான், ஊசலாட்டங்கள் உண்டாக்குவான். அப்புறம் சொன்னாங்க, ஷைத்தான் விட்டு பாதுகாப்பு தேடுங்க, ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வந்தது, அந்த பேச்சு அதோட நிப்பாட்டிக்கொள்ளுங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சில சஹாபாக்கள் வந்தாங்க, உஸ்மான் இப்னு அபிலாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்க வந்து சொன்னாங்க, இன்னும் சில சஹாபாக்கள் பேர் இந்த பொதுவான செய்தியா வந்திருக்கு, சொன்னாங்க, யார் சொல்லலா, நாங்க தொழுது கொண்டிருக்கும் பொழுது சினத்துல ஷைத்தான் வந்து குழப்பத்து உண்டாக்குறான். என்ன ஓதினோம்டே தெரியாது, என்ன சொன்னோம் தெரியாது, எத்தனை ரக்கா தொழுதுன்னு தெரியாது, இப்ப என்ன செய்யறன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வாலிக்க ஷைத்தான் யுகாலஹு ஹன்சப் அலை ஹின்சிப் அலை ஹின்சுப் சொன்னாங்க, ஷைத்தான் ஷைத்தான வேலாது, அது அவனோட பேர் ஹின்சிப் அல்லது ஹின்சப் அல்லது ஹன்சப் என்று சொல்லப்படும் அவனோட பேர். அந்த ஹன்சப் என்ற ஷைத்தானுடைய வேலை என்னண்டா, தொழுகையில மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குறது, வஸ்வசா உண்டாக்குறது அவனோட வேலையாக்குது. அவனோட வேலையா தான் தொழ தொடங்கினா வந்து சேர்ந்துருவான். பாங்கு சொன்னா ஷைத்தான் ஓடுகிறான், ஹதீஸ்ல வருது, காத்துட்டு கொண்டு ஓடுறான் பல மைல் தூரத்துக்கு. பாங்கு சொல்லி முடிச்சோடனே ஷேத்தான் வந்துடுறான், வந்து யாராய் பள்ளிக்கு போக பார்த்துருந்தா தொலை போக பார்த்துருந்தா வந்து வழி எடுக்க தொடங்கிடுவான். இப்பதானே பாங்கு சொல்லிக்கிறாங்க, இப்பதானே பாங்கு நேரமும் தேர்தான் தொழிப்பாங்க, பத்து நிமிஷத்துல நான் மெதுவா போவோம். இப்ப வந்து ஷேத்தான் தொழுகைக்கு போக பார்க்கிறவங்கள போகாம தடுப்பான், ஊசலாட்டங்களை போய் போட்டுக் கொண்டிருப்பான். இப்ப அப்படியும் சரி கிளம்பி போயிட்டாருண்டா,
இப்ப இகாமத் சொல்லப்படும் போது திரும்ப ஓடுறான், ஷைத்தான் ஓடுறான். இப்ப இகாமத் முடிஞ்சோன்னு திரும்ப வந்து சேர்றான், தொழ தொடங்கிட்டா வந்துருவான். வந்து திரும்ப பல பல மறந்த செய்திகள் எல்லாம் கொண்டு வருவான், ஊசலாட்டங்கள் உண்டாக்குவான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க இதுல, தாவத் இருக்குதே பாங்கு, அல்லாஹும் ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமா, பாங்குடைய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யால இது இதுதான் பூர்த்தியான தாவத், பூர்த்தியான தாவத் சொன்னாங்க. சலாத்தின் காயம் ஆகிப்புற தொழுகை நிறுத்தப்படுது, அந்த துவா ஓதினாங்க. முதல் வார்த்தை இது பெரிய தாவத். எப்ப தாவத்துடைய உழைப்பு நடக்குமோ, தாவத் கொடுக்கப்படுமோ, ஷைத்தானுடைய ஆதிக்கம் பலகீனமாகி ஓடுவான். எப்ப இபாதத்து நடக்குமோ, தொழுகை, நோம்பு, ஜகாத், ஹஜ், அப்ப ஷைத்தான் வந்து சேருவான். அப்படின்னா வழி எடுக்கிறதுக்கான முயற்சி செய்வான். தாவத்துக்கு முன்னாடி ஷைத்தானுக்கு தாக்கு பிடிக்க சக்தி கிடையாது, தாவத் இருக்கும் பொழுது அவன் ஓடிடுவான். ஆனா இபாதத்துடைய நேரத்தில் அவன் வழிகெடுக்கிறதுக்காண்டி வருவான், எப்படியாவது வந்து வழிகெடுக்கணும். அப்ப தொழுகையில் சொன்னாங்க, இந்த ஷைத்தானுடைய பேர் ஹன்சர். இப்ப இவன் வந்தான் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, இடது பக்கம் துப்புற மாதிரி மூன்று தடவை சைக்கின செய்யுங்க தொழுகையிலேயே. இப்படி நீங்க செஞ்சுட்டு மனசால ஷைத்தான் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. அந்த சஹாபி சொல்றாங்க, நான் இந்த மாதிரி செஞ்சு வந்தேன், அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லா தொழுகையில ஷேத்தானுடைய வசுவசாவிட்டால் என்ன பாதுகாத்துட்டான். இவங்க தாயிஃபுடைய கவர்னர் நியமிக்கப்பட்டிருந்தாங்க, தாயிஃபில் இருக்கும் பொழுது கவர்னரா இருக்கிறாங்க, தொழுக கூட கஷ்டமா இருக்கு எனக்கு சொல்லி திரும்ப இருக்க வந்தாங்க. இந்த அளவுக்கு சஹாபாக்கள் வசுவசா உண்டாகதே தொழுகிட்டு போக முடியல, அல்ல தொழுகை விடல, மறாக திருத்துறதுக்காக வேண்டிய அங்கிருந்து இங்க வந்தாங்க, இன்ம படிக்க வந்தாங்க, என்னுடைய தொழுகை திருத்தணும்னு முயற்சி செஞ்சாங்க. இன்றைக்கு எல்லாருடைய பாதையில வெளியாகிறோம், மூணு நாள் நாற்பது நாலு மாசம் ஈமான் தொழுகை படிக்கிறதுக்கான சகோதரர்கள். இன்னைக்கு எனக்கு அதுக்கு நேரம் இல்லாம இருக்குது, என்னோட தொழுகையில ஷைத்தானுடைய சிந்தனை வருதே இல்லை. நான் தக்பீர் கட்டி சலாம் கொடுக்கும் வரைக்கும் அல்லாடு சிந்தனை மட்டும் தான் சொல்லி எங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லலும், எத்தனை பேருக்கு சொல்லலும். இப்ப இந்த தொழுகையில் இவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சு கொண்டிருக்கிறோம், நாங்க இதை படிக்கிறதுக்கு என்ன முயற்சி செஞ்சிடும். ஜமாத்துல வந்து சூரா ஃபாத்தியா திருத்தப்படுது, எத்தனை பேருக்கு இந்த சூரா ஃபாத்தியா உங்க ஓத தெரியல, திருத்துறாங்க, முயற்சி செய்யறாங்க, ஒரு கூட்டம் முயற்சியை செய்யாமிக்கிறாங்களே, அத்தகையாத்தொழுங்க ஓத தெரியாது படிக்கிறாங்க, அது படிக்காம இருந்தாங்களே எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. ஒரு வாகனம் போய்கொண்டிருக்குது, அதுல எல்போர்ட் போடப்பட்டிருக்குது, இப்ப அவர் தவறு செஞ்சாலும் கூட சொல்லுவாங்க எல்போர்ட் போடப்பட்டிருக்கு, படிச்சு கொண்டிருக்காரு லேனர் இவர் அப்படின்னு சொல்லி அவருடைய தவறுகள் கூட மன்னிக்கப்படும். அதே நேரத்தில் அப்படி இல்லாம போனா எத்தனை பேர் குறை சொல்லுவாங்க, போலீஸ் பிடிக்கும், தண்டிக்கும். இன்னைக்கு நாங்கெல்லாம் இந்த உழைப்பு செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் படிச்சு கொண்டிருக்கிறேன், நாங்களும் சொல்றோம், நாங்கள் படிக்கத்தான் போறோம், ஈமான படிக்க போறோம், தொழுகை படிக்க போறோம். இன்னைக்கு இதுல எவ்வளவு முன்னேற வேண்டிய தேவை இருக்குது, இன்னும் லேனஸ் தான், தவறு வந்தால் மன்னிப்பான். ஒரு கூட்டம் படிக்கவே இல்லைன்னு சொன்னா அதை படிக்க முயற்சி செய்யல, நேரம் ஒதுக்கல, நேரம் அதுக்காண்டி போகலாட்டி இவங்களுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் இருக்கு, எப்ப மன்னிப்பு கிடைக்கும் சகோதரர்களே? படிச்சு கொண்டிருந்தா மன்னிப்பு இருக்கு, படிக்கவே இல்லாட்டி அதுக்குதான் தீனுக்கான் வெளியாகிறது. இன்னைக்கு ஷைத்தான் எனக்கு எல்லாம் தெரியும் உணர்வை போட்டுருவான் உண்டு, அல்லது தெரிஞ்சாலும் என்னால ஏழாண்டு போட்டுருவான். இதெல்லாம் ஷைத்தானுடைய வழிகேடு சகோதரர்களே. இப்படியே வாழ்ந்துட்டு மோத்தாகிட்டு கபருக்கு போயிடுவோம், எங்களுக்கு யாருமே உதவி செய்யக்கூடிய மக்கள் கிடையாது. பமாலக்கும் மின் துன்லாய் மின் வலியும் வலா நசீர், உங்களுக்கு உதவியாகவோ ஆறுதல் படுத்துறதுக்கோ உதவி செய்யக்கூடிய யாருமே கிடையாது. அல்லாஹை தவிர அல்லாஹ் உதவி செய்யறா அல்லாவுடைய வழியில போயிருக்கணும், அல்லாஹ் விரும்பின வழியை தேர்ந்தெடுத்திருக்கோம். அவன் சொல்றான், நீ ஷைத்தானுக்கு வழிபடாதே, நாங்க வாழ்க்கை முழுவதும் ஷைத்தானுக்கு வழிபட்டோம் என்றா எப்படி அல்லாஹ்வோட உதவி கிடைக்கும் சகோதரர்களே? வாக்குக்கு மீறிட்டு போயிட்டோண்டா. அப்ப ஷைத்தான் இப்படி வருவான். இன்னும் சில சஹாபாக்கள் வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லல, சில விஷயங்கள் உங்கள் உள்ளத்துல வந்து கொண்டிருக்கு, சிந்தனைகள், தப்பான எண்ணங்கள், அதை நாங்க பேசுறதுக்கு பயப்படுறோம். யாரும் சொல்லல, சில சகாபாக்கள் சொன்னாங்க அதை பேசுறதை விட மலையிலிருந்து கீழே விழுந்து தன்னுடைய உயிரை மாச்சிக்கிற சிறந்ததாக தெரியுது, தற்கொலை செஞ்சு கொள்ளலாம் நல்லவன் நினைக்க, ஏன்னா அவ்வளவு தப்பான எண்ணங்கள் உள்ளத்துல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அவஜத்தும் தாலிக், என்ன இப்படி உணர்வு உங்களுக்கு வருதான்னு கேட்டாங்க, ஓ வருதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, இது சுத்தமான ஈமான் என்று சொன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது முஸ்லீம் ஷரீஃப் புகாரி ஷரீஃப்ல வருது, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த முஸ்லீம் ஷரீஃப்ல ஷரஹுல இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் ஜாக சரீஹுல் ஈமான் என்று சொன்னாங்க? ரெண்டு காரணம். ஒன்று, நீங்க உங்க உள்ளத்துல இந்த எண்ணம் வந்தும் கூட அதை நீங்க பேசுறதுக்கு பயப்படுறீங்களே, இது இந்த ஒரு தப்பான எண்ணம், மோசமான எண்ணம் உள்ளத்துல வருதே, இது கூட ஈமான் இருக்கிறதுக்கு அடையாளம் தான்.
சுத்தமான ஈமான் இல்லாட்டி அந்த விஷயத்தை நீங்க பேசிடுவீங்க. அதை மக்களுக்கு டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இன்னும் மற்ற சந்தேகத்துல போட்டுடுவீங்க. அப்படி பேச பயந்து கொண்டு தன் உயிரே மாற்றி கொண்டான் நல்லா நினைக்கிறீங்களே, இது ஈமானுடைய சுத்தமான தன்மை என்று சொன்னாங்க. இரண்டாவது கருத்து ஃபுதைல் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஈமான் இருக்கிற உங்கள்கிட்ட தான் இந்த மாதிரி எண்ணங்களே வரும். ஒரு வீட்டுல கள்ளன் போறேன்னு சொன்னா, ஒரு வீட்டு கள்ளம் போறேன் அந்த வீட்டுல ஏதாவது இருக்கணும். ஒரு வீடு ஃபுல்லா காலியா இருக்கு, அந்த வீட்டுல எதுவுமே இல்ல, பாலடைஞ்ச வீடு, எந்த கள்ளம் வர போறானுங்க? இதை யஹூதிகள் வந்து கேட்ட நேரம், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதே பதில சொன்னாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல வந்து கேட்ட நேரம் சொன்னாங்க, நீங்க தொலை போனவங்களுக்கு வசுவசாக்கள் வருது, மனசுல குழப்பம் வருது, சிந்தனை வேற திசையில போகுது, நாங்க தொழும் பொழுது எங்களுக்கு அந்த எண்ணங்கள் எதுவுமே வாரதில்ல, ஒரே சிந்தனை தான் தொழுகிறோம். ரசூலாட்ட அனுமதி கேட்டாங்க, யார் சொல்ல அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமாண்டி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதாவது அபூபக்கர் சொன்னாங்க, கள்ளன் எங்க போவாண்டா, இந்த வீட்டுல பெருமதி மிக்க பொருள்கள் இருக்கோ அங்கதான் கள்ளன் போவான். இந்த வீடு பாலடைஞ்சு போயிருக்கோ, காலியாக இருக்கோ, ஒன்றுமே இல்ல, அங்க கள்ளன் போக மாட்டான். நாங்க மூமின்கள், எங்களோட உள்ளத்துல ஈமான், தக்வா, தவக்குல், நல்ல எண்ணங்கள் எல்லாம் இது உறுதியா நம்பிக்கை போன பொறுமதியில சொத்துக்கள் இருக்குது. அதை களவாண்டத்தான் ஷேத்தான் வாரான், உங்கள்கிட்ட தான் எதுவுமே இல்லையே, உங்கள்கிட்ட எதுக்கு வரணும்னு சொன்னாங்க. அதை கேட்டு அவன் இஸ்லாத்திட்டு கொண்டான். சகோதரே பெரியார்களே, அப்ப அவங்க யாழ் ரஹத்துல சொல்றாங்க, மூமியினுடைய ஏன் ரசூலாது ஈமான் என்று சொன்னாங்கடா, மூமின்ட்ட தான் ஷேத்தான் வழி எடுக்க வருவான். காபிர்கள் சகோதரே பெரியார்களே, இதை விட்டு பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஷைத்தான் இடத்துல இந்த பாதுகாப்பு பரண்டா, அல்லாஹ் இடத்துலதான் பாதுகாப்பு தேரணும். வேற எந்த பாதுகாப்பும் கிடையாது, ஏன்னா அவனை கண்ணால பார்க்க முடியாது, அல்லாஹ் தான் அவனை பார்த்து கொண்டிருக்கிறான், எங்களால கூட பார்க்க இயலாது, அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் எங்களை முழுமையாக வழிகெடுக்க முயற்சி செய்யறான், எங்களை நாங்க அல்லாவிடத்தில் ஒப்படைச்சாலே தவிர நாங்க ஒரு நாளும் பாதுகாப்பு பெற முடியாது, அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்கணும். நபிய பார்த்து அல்லாஹ் சொல்றானே, வைத கராஅத்தல் குர்ஆன், நீங்க குர்ஆன் ஓதினால் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுங்க. குர்ஆன் ஓதுக்களை பாதுகாப்பு தேட சொன்னா வியாபாரத்துல பாதுகாப்பு தேடணுமா இல்லையா, வீட்டுக்கு வெளியாகும் போது பாதுகாப்பு தேடுறதா இல்லையா, வீட்டுக்கு நுழையும் போது பாதுகாப்பு தேடணுமா இல்லையா, எல்லா நேரத்திலையும். எந்த அளவுக்குன்னா மனைவியோட சேரும்பொழுது கூட பாதுகாப்பு தேட சொல்லப்பட்டு, அல்லாஹும் ஜன்னிபின ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தானமா ரஸக்கதனா, யா அல்லாஹ் எங்களை ரெண்டு பேரும் விட்டு ஷைத்தானை பாதுகாரு, ஷைத்தானை தூரமாக்கி, ஷைத்தானிட்டு எங்களை பாதுகாரு, எங்களுக்கு தரக்கூடிய குழந்தைகளையும் பாதுகாருங்க. துவா செய்ய சொல்லப்பட்டிருக்கு மனைவியோட சேரும் பொழுது கூட, வீட்டில் நுழையும் பொழுது யார் பிஸ்மில்லா இந்த துவா ஓதிட்டு போறோம், பிஸ்மில்லாஹி வலஜினா வ பிஸ்மில்லாஹி ஹரஜினா வாலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா, ஷைத்தானும் கூட வாரான். இந்த துவா ஓதின உடனே ஷைத்தான் திரும்பி போறான், அவன் சொல்ல இந்த வீட்டில் எனக்கு நுழையறதுக்கு அனுமதி இல்லை, ஏன் இவர் அல்லாட பேரை சொல்லிட்டார், அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிட்டார், துவா ஓதாம போறான் தெளிவம் பேசிக்கொண்டே ஷைத்தான் சேர்ந்து உள்ளுக்கு வாரான். இன்னைக்கு நைட் ஃபுல்லா இவனோட தான், இன்னைக்கு எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சாச்சு, சாப்பிட போய் பிஸ்மில்லா சொல்றாரு, ஷைத்தானுக்கு இடம் இல்ல, ஓடிடுவான், இன்றைக்கு சாப்பாடு இல்ல தங்குவான், சாப்பாடு கிடையாது, பிஸ்மில்லாவும் சொல்லல சாப்பிடுறான், தெளிவம் பேசி பேசி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படி, ஷைத்தான் கூட சாப்பிடுறான், இன்னைக்கு சாப்பாடு தங்குற எல்லாம் இங்கதான். இவன் இன்னைக்கு இஷா தொழுன்னு வந்தான் வீட்டுல போய் தொழுவோண்டே, அப்படியே வந்து சாய்வான், டிவியை போடுவான், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுவான், அப்படியே தூங்கிடுவான், தொழுகையில ஒன்றும் இல்லை, ஏன் ஷேத்தான் கூட இருக்கிறான். சகோதரே பெரியார்களே, இதெல்லாம் சும்மா சின்ன விஷயங்கள் அல்ல, ஹதீஸ் சொல்லப்பட்ட விஷயங்கள், நாங்கள் மூமின்கள் நம்ப வேண்டிய ஆக்கள், இதன்படி அமல் செய்ய வேண்டிய ஆக்கள், ஏன் எங்களுக்கு உணர்வு வருது இல்லைன்னு சொன்னா, இந்த ஈமான நாங்கள் பாதுகாக்க முயற்சி செய்யல, குரான் ஹதீஸுடைய பிரகாசங்களுக்கு வழங்குது இல்லை, நீ தாலீம் முடிக்கதே சாதாரண அமல் அல்ல, இது ஈமானுடைய தாலீம், இந்த தாலீமின் மூலமாக அமல்களுடைய பெருமதி உண்டாக்குறது, குரான் ஹதீஸுடைய அசராத்தில் உள்ளத்தில் உண்டாகணும், கேட்டோன்னே மாற்றம் உண்டாக்குற அமல் தான் இது. இது ஒவ்வொரு பள்ளிவாசல் நடக்கணும், ஒவ்வொரு வீட்டில் நடக்கணும், ஜமாத்தில் நடக்குது, ஏன் இந்த தன்மை மாறன்பேக்கான், இந்த தன்மைகள்ட்ட வந்துடணும். இன்னைக்கு எவ்வளவுதான் பயான கேட்டோம், எனக்கு மாற்றம் ஒன்று ஏற்படுதில்லைன்னு சொன்னால், எங்களுக்கு குரான் ஹதீஸ் மூலமாக எங்களோட உள்ளங்களில் மாற்றம் உண்டாகதில்லை. இன்னைக்கு ஒரு காசி பணத்தை பற்றி பேசினோண்டா உடனே கவனமாக கேட்குறோம், இமிகிரேஷன் ரூல்ஸை பற்றி சொன்னால் கவனமாக கேட்குறோம், இது மார்க் விஷயங்களை பற்றி சொன்னால் எங்கேயோ பார்த்துக்கொண்டு என்னையோ யோசிச்சுக்கொண்டு
அரை மந்தியாலன்னு சொல்லிட்டு கேட்ட கடைசிக்கு என்கிட்ட சொன்னாரு ஏதோ ஒன்று மத்தம் சொல்லுவோம். என்ன விஷயம் ஒன்றுமே மனசுல ஏறிக்கா. ஏன் காரணம், இன்னைக்கு எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் தீனுடைய பேச்சுக்கு உள்ளத்துல மாற்றத்து உண்டாக்குதில்லை. சகோதரே பெரியார்களே, இதே மாதிரி ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கக்கூடிய நிறைய வழிகள் இருக்குது. சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஷைத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வழிகெடுப்பான். பல்லி லீக்கிற தூக்கி உடனே கொண்டு போய் பாட்டில் போட மாட்டான். பள்ளிக்கின கூட்டி உடனே கொண்டு போய் பச்சுங்கள் உட்கார வைக்க மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியான கூட்டாளி மாதிரில பழக்க வைப்பான். வாயை கொஞ்சம் சேர்ந்து நீ குடிக்கவான, நீ ட்ரிங்க்ஸை குடி, அவனும் குடிக்கட்டும், அவனும் சொல்ல கேட்க மாட்டானே. இவன் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பான், இன்னைக்கு ஜூஸை குடிப்பான், நாளைக்கு இவன் அதை எடுத்து குடிக்க தொடங்கிடுவான். இப்படித்தான் சேத்தான் வழி எடுப்பான். மெது மெதுவா நீ வா, சும்மா பார்த்து நிறு, அவ்வளோ ஆடுறாள் உனக்கு என்ன, நீ பார்த்து நிறு. கடைசிக்கு ஆடுறவளோடு இவன் சேர தொடங்கிடுவான். ஷைத்தானுடைய திட்டம் பயங்கரமான சகோதரர்களே. பல மாதிரி வழிகெடுப்பான். சுருக்கமா பெரிய ஒரு சம்பவம் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். குர்துபில எழுதுறாங்க இந்த ஆயத்துக்கு கமசல் ஷைத்தான் இது கால லில்இன்ஸானு குஃபுர் فلما كفر قال اني بريء منك اني اخاف الله رب العالمين سوره ஹஷ்ர்ல வருது. ஒரு நாலு சகோதரர் இருந்தாங்க, அல்லாஹ் யுத்தத்துக்கான தாவத் கொடுக்கப்பட்டதை பெரும் வீரர்கள் முஸ்லீம்கள் தயாராகிட்டாங்க. அவங்களோட சகோதரர் இருந்தா விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லை. ஒத்த சொல்ல தம்பி நீ இல்லை, நாங்க மூணு பேரும் போறோம். அது சொல்ல இல்லை, நானா நானும் போகத்தானே, அல்லாவுடைய பாதையில போகணும். மற்ற சொன்ன நானா நீங்கிறீங்களே, இல்ல இல்ல எனக்கு எல்லா இதுவும் நானும் போகணும். நாலு பேரும் போக தயார். இப்ப தங்கச்சியார் பாக்குறது அப்ப ஐடியா வந்துச்சு, சரி அந்த பர்சீசா என்று சொல்லக்கூடிய அல்ல பிர்சீசான்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆபீத் இருக்கிறார் வணக்கசாலி ஊர்ல, அவரு பக்குவமானால் அவற்றை கொண்டு போய் விட்டுட்டு போகணும். அப்ப அவரு ஃபெஸ்டுக்கு தயாராகல, பிறகு சரி தீனுக்காண்டி தானே போறாங்கன்னு தயாராகிட்டாங்க. ஹேர் அது இப்னு கஸீர் வந்து கொஞ்சம் வித்தியாசம். நான் சொல்ல வந்த சம்பவம் இதேதான். தஃப்சீர் குர்துபில வருது, அரசனுடைய மகளுக்கு சுகம் இல்லாம வந்துட்டு. சுகம் இல்லாம வர்றதுக்கு முன்னாடி ஷைத்தானிக்கிறான், அபியப் என்ற ஒரு ஷைத்தானிக்கிறான். அபியப் என்ற ஷைத்தான் நபிமார்களை கூட வலிகரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சவன். ஷைத்தான் நிறைய ஹன்ஸ் அபினிகிறான், ஹன்னாஸ் இருக்கிறான், இதே மாதிரி ஒவ்வொருத்தர் இல்ல அபியப் என்ற ஒரு ஷைத்தான். இவன் நபிமார்களை கூட வலிகெடுக்க முயற்சிகிறவன். இப்ப இவன் பல ஷைத்தான்கள் போய் பார்த்தாங்க, பர்சீஸா வலிகெடுக்கவே முடியல. கடைசி அபியப் என்ற ஷைத்தான் சொன்னான், நான் இவனை பொறுப்பெடுக்கிறேன், எனக்கு எந்த கையில தந்துருங்க, சரி நீ போ. இவன் போய் என்ன செய்யறான், வணக்கத்துல ரொம்ப ஈடுபாடோட வணங்கி கொண்டிருக்கிறார். அவரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு நாளைக்கு பிரேக் எடுத்துக்குவாரு, கொஞ்சம் தூக்கி கொள்வார். இவன் தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல, ஏழு எட்டு நாள் தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கிறான். மனுஷனால முடியாத காரியம். இதை பார்த்துட்டு இவர் ஆபித் ஆலிம் அல்ல, இவருக்கு இபாதத்துல முன்னேற ஆசை. அப்ப இவர் சொன்னாரு, இவன் என்ன விட பெரிய வணக்கசாலி ஆக்கிறானே, இவனை மாதிரி நான் ஆகணும். அப்ப எட்டு பத்து நாளைக்கு அப்புறம் சலாம் கொடுத்தாரு. இப்ப இவரு தொழுகையை முடிச்சவன கேட்டாரு, உங்களை மாதிரி நான் ஆகணும் என்ன செய்ய. அவர் சொன்னாரு, என்ன மாதிரி ஆகிறண்டால் கஷ்டம்தான், ஆனா தொடர்ந்து நீங்க வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். நான் உங்களை சில வார்த்தைகளை சொல்லித்தாரேன், அந்த வார்த்தைகளை ஓதி நீங்க துவா கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க எதையும் அல்லாட்டு கேட்டு பெற்றுக் கொள்ளலும், உங்களுக்கும் இந்த தன்மையும் கிடைச்சிடும். சரிண்டு அந்த துவாக்களை பாடமாக்கி கொண்டாரு. இவர் இபாத செய்வாரு, துவா செய்வாரு. இவருக்கு நோயாளிகளுக்கு ஓதி ஓதிட்டா நோயும் குணமாயிடும். இப்ப அரசனுடைய இப்ப ஷேதான பாருங்க, இப்ப இவருக்கு எதை படிச்சு கொடுத்தாச்சு. இப்ப இங்க வந்தான், வந்து சொன்னான் பர்சீசாவுடைய வேலை ஆரம்பிச்சாச்சு, வழிகெட தொடங்கிட்டார். எப்படி வழிகெடுக்கிறான் பாருங்க, நாங்கெல்லாம் அவனுக்கு தூசி மாதிரி. இவ்வளவு பெரிய 250 வருஷம் இபாத செஞ்ச மனிதரா பர்சீசா. இப்ப இவன் என்ன செய்யறான், வந்து அரசன் மகளுக்கு ஜின் பிடிச்சிட்டு யார் இவன் தான் உள்ளுக்கு போய் அவளை குழப்பி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கிட்டான். இப்ப இவளுக்கு செய்யாத வைத்தியம் இல்ல, ஏன்னா உள்ளுக்கு தனிக்கிறான், வெளியான தானே நோய் குணமாகணும். அவன் என்ன வைத்தியம் செஞ்சா வெளியாக மாட்டான். இப்ப இவன் என்ன செஞ்சான், இவனே இன்னொரு ரூபத்துல வந்து சொன்னான், இந்த இவளுக்கு நோய் குணமாகணும்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியறாரு, ஒரு வணக்கசாலி நல்லடியார், அவர் ஓதி உதுட்டா நோய் குணமாயிடும். யாரு, பர்சீசா. இப்ப இவளை கூட்டின்னு போயாச்சு. வித்தாவட்ட சொல்றாங்க, இந்த மகளுக்கு இப்படி சோகம் இல்லாம இளவரசிக்கு நீங்க ஓதி ஊதிடுங்க, குணமாயிருந்து. இப்ப அவள் ஓதி ஊதிட்டோன்னே இவன் தான் உள்ளுக்கிக்கிறான், அபியா வெளியே வந்துட்டான். இப்ப அவள் ஃபுல் சோகம். இப்ப கூட்டிட்டு வந்தாச்சு, திரும்ப வந்து பிடிச்சிட்டான், திரும்ப கூட்டிட்டு போறாங்க, அவர் ஓதி உதுடுறார், குணமாயிருது.
திரும்ப கூட்டிட்டு வராங்க, திரும்ப சேத்தான் வந்து உள்ளுக்கு இழுகிறான், திரும்ப குழப்பத்தை போடுது, திரும்ப கூட்டிட்டு போறாங்க, அவர் ஓதி ஓதிட்டு அருமையா வெளியே வந்துடுறான், இப்ப அவருக்கு சுகமாயிடுது. என்னோட வாழ்க்கையில நிறைய நடக்குதுன்னு நீங்க தன்னுடைய வாழ்க்கையில செட் பண்ணி பாருங்க. நான் சொல்லக்கூடிய சம்பவம் குருத்துபில ஆதாரபூர்வம் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இவரு வெளியே வந்துட்டார், இப்ப அசுகமாயிட்டு, இப்படி மூணு நாலு தடவை நடந்தாச்சு. இப்ப ஐடியா சொன்னாங்க, இப்படி அடிக்கடி இவளை கூட்டிக் கொண்டு வந்து கொண்டிருந்தா இவளை சுகமாகற மாதிரி இல்ல. அந்த அவனே தான் இன்னொரு சைத்தானுடைய ரூபத்துல வந்து சொல்றான், ஒரு 10-15 நாளைக்கு இவளை கொஞ்சம் காலத்துக்கு நோய் நல்லா குணமாக காட்டியும் அங்க கொண்டு திட்டுடுவோமே. அவர் ஆபித் வணக்கசாலி, அவர் ஏழன் சொல்றாரு, பெண்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல, இவளை வைக்கவானு கூட்டிட்டு போயிடுங்க, இல்ல உங்களை விட்டா இந்த பொம்பளைக்கு சுகம் கொடுக்கறதுக்கு யாரும் இல்ல, உங்களை நீங்க தான் லேசாக்கணும், இவ்வளவு நாளும் உங்களை கொண்டுதான் சுகம் கிடைச்சி, வேற யாரு கொண்டும் இல்ல. இவர் பார்த்தா சரி பரவாயில்ல, அவளை அப்படி உட்கார வச்சிருங்க. இவர் என்ன செய்வார், ஓதி விட்டாப்புல சுகமாயிடும். இப்படியே போய்கொண்டிருக்குது. இப்ப சில நேரத்துக்கு சைத்தான் வந்து பிடிப்பான், பிடிச்சோன்னு அவருக்கு நோய் வந்து அப்படி கீழே வாங்கி விழுந்தோன்னா அவர் உடுப்பு கூட மேல வந்துடும். இப்ப இவர் பொம்பளை விட்டு ஒதுங்கி வாழ்ந்தவர், இப்படி பெண்களுடைய உறுப்புகள் தெரிய தொடங்கினு இவர் மனசுல ஊசலாட்டங்கள தொடங்கிச்சு. பல நாட்களுக்கு பிறகு மெது மெதுவா சைத்தான் வழி எடுக்கிறான். கடைசிக்கு அவன் சைத்தான் வந்து போட்டான், பாரு இவ்வளவு அழகான பொம்பளை, இது மாதிரி சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்காது, இது சைத்தான் இவ்வளவு திட்டம், இன்னைக்கு எங்களுக்கு அவ்வளவு தேவையில்ல, நல்லா பாதுகாக்கணும், இன்னைக்கு எங்களை மக்கள் தேடி போறாங்க, எவ்வளவு தேடி போறாங்க, இது இவரை தேடி வந்திருக்கு, எவ்வளவு பெரிய திட்டங்கள் முயற்சிகள் பின்னால நடக்குது, இன்னைக்கு நாங்க சைத்தானுக்கு எவ்வளவு அடி பண்ணிடுறோம், ஒரு சைக்கினை போதும் கீழே விழுந்தாச்சு, சூறாவளி தேவையில்ல, சின்ன ஒரு காத்து போதும், அந்த அளவுக்கு நாங்க சைத்தானுடைய நண்பர்கள் சகோதரர்களே. பாருங்க அவர் நிலம் என்னவாகுது, இப்ப கடைசிக்கு விபச்சாரம் செஞ்சிட்டார். அப்ப இடைக்கிற நோய் வரும் அவளுக்கும் தெளிவில்லை, இவர் விபச்சாரம் செஞ்சிட்டார். யாரா இருந்தான் சார், நான் முந்தின் சொல்லுகிறேன், ஹசன் பஸ்ரி ரஹமத்துல் அலஹியால் ஜுனைத் பகதாத் எவ்வளவு பெரிய இறைநேசர், அவர் கூட ராபியத்துல் அதவியா போன்ற இறைநேச செல்வியோட கூட இருந்தாலும் மூணாவது சைத்தான் வந்து ரெண்டு பேரும் தவறு செய்ய வச்சிருவோம். இன்னைக்கு நாங்க எந்த தூசியும் இல்ல, அவனுக்கு தூசுக்கு கூட சமநில சோதனை வெளியேற்றுறதுக்கு, அவன் அவ்வளவு நுணுக்கமான லேசா வெளியெடுத்துருவான். இன்னைக்கு பேப்பர் மேரேஜ்னு கூடிக்கிறானுங்க, இதெல்லாம் பெரிய அவுளியாக்கள் எல்லாம் ஒரே பாட்டில கேவர் அவ பார்க்காம கேட்டு அவர் செய்யாமிக்கிறது, இது எத்தனையோ நடக்குது, சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப இவர் என்ன செய்யறாரு, இப்ப குழந்தை உருவாயிட்டது, விவம் வாரான், இப்ப நோய்க்கிறதுனால இனி வருவாங்க அடிக்கிற பாத்துட்டு போவாங்க, இவங்க நினைச்சாங்க என்ன சுகமாக இல்ல, என்ன அவங்க வரக்குள்ள பார்த்து இவன் சைத்தான் உள்ளுக்கு இல்லை அவளை நோயாளி ஆக்கிடுவான். இப்படியே குழந்தையும் கிடைச்சிட்டு வெளியே தெரியாமலே கிடைச்சிட்டு, இப்ப இவன் வாரான் வந்து சொன்ன, பாரு நீ நாசமாக்கிட்டாய், எல்லா ஆபிதருடைய பேரும் கெட்டு போச்சுனால, பாரு இந்த வேலையை செஞ்சிட்டாய், என்ன செய்ய, இந்த குழந்தைய கொண்டுடு, கொண்டுட்டு புதைச்சிடு, செய்து தெரியாம போயிடுது, கொண்டுட்டு புதைச்சிட்டான். அதுக்கு பிறகு வாரான் வந்து சொல்ல, பாரு அவளுக்கு தெரியுமே நீ கொண்டு புதைச்ச செய்தி, அவள் நானா நம்பிமார் வந்த சொல்லிட்டாண்டா, அரசன் வந்த சொல்லிட்டாண்டா, எல்லாருக்கும் கேவலம், என்ன செய்ய, அவளையும் கொள்ளு, கொண்டுட்டு புதைச்சிடு. கேட்டா சொல்லு சைத்தான், அந்த ஜின் அவனை அவளை கொண்டுட்டு அப்படியே செஞ்சிட்டான். கடைசிக்கு எப்படியோ அல்லாஹு தாலா இப்படி செஞ்சதுக்கு பிறகு சைத்தான் கனவுல போய் அவன் அரசனுக்கே செய்தி சொல்றான், உங்க மகள் நீங்க சும்மா சத்த நினைச்சு கொண்டிருக்கீங்க, மௌத்தாக அல்ல இவன் தான் கொண்டுட்டான், இல்லையே அப்படிக்காது, அவன் நல்ல மனுஷர், உண்மையா கொண்டுட்டான், வேண்ட பாருங்க, அவன் அவளோட விபச்சாரம் செஞ்சு குழந்தையும் கிடைச்சி இந்த இடத்துல ரெண்டு பேரும் புதைச்சிக்கிறான், போய் தோண்டி பாருங்க, போய் தோண்டி பார்த்தா குழந்தையும் இருக்கு அவளும் இருக்கிறார். இப்ப இவனை பிடிச்சா அவன் ஒத்துக்கொண்டான், இப்ப பிடிச்சிட்டு வராங்க, இப்ப சைத்தான் வாரான், சைத்தான் வந்து சொல்ல, இந்த பார் நீ செஞ்ச வேலையில எல்லாருக்கும் கேவலம், என்ன செய்ய, நீ எனக்கு ஒரே ஒரு சஜதா செய், எனக்கு ஒரு தலையை குனி, சொன்னான் நிராகரி என்று சொல்லி, அவர் குஃபுர செஞ்சு நிராகரிச்சு சொல்றான்,
قال إني بريء منك إني أخاف الله رب العالمين நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் உன்னை விட்டு நிரப்பராதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் ஹஷ்ர்ல. சகோதரே பெரியார்களுக்கு நாங்கள் நல்லா பாதுகாக்கணும். எவ்வளவு பேர் இந்த மாதிரி வலைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறோம், சின்ன பெரிய வலைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதனால அவனுடைய திட்டம் பயங்கரமானது, அதனால பயங்கர விரோதி திட்டம் பயங்கரமானது. இதை விட்டு தப்பித்துக் கொள்ளண்டா, நாங்கள் தீனுக்காக வேண்டிய கால நேரங்கள் அர்ப்பணிக்காத வரையும் நல்லடியார்களுடைய சூழல்ல, பள்ளிவாசலுடைய சூழல்ல, ஈமானுடைய சூழல்ல எங்களை ஆக்கிக் கொள்ளாத வரைக்கும் தப்புறது ரொம்ப கஷ்டம். நாங்க நினைச்சு கொண்டு இப்ப நான் சேஃப்டி நாங்கள் வலையெல்லாம் மாட்டிக்கொண்டிருப்போம். இது கண்ணுக்கு தெரியக்கூடிய வலை அல்ல சகோதரர், விளங்குறதுக்கு பல மாறி வருவான். அதனால தப்பித்துக் கொள்ளது அந்த வலை, அதுக்குத்தான் முயற்சி தேவை, தொடர்ந்து செஞ்சு கொண்டிருக்கணும். பயங்கரமான வலை எங்களை பின்னப்பட்டிருக்கு, சேத்தானுடைய வலை. அதை தப்பித்துக் கொள்ளதுக்கான தான் இன்னைக்கு அடிக்கடி அல்லாட பாதையில வெளியாகிறது. எந்த நாளும் பள்ளியோட தொடர்பு ரன்றமந்தியாலும் மஷூரா தாலீம் வீட்டு தாலீம் இதெல்லாம் இருக்குன்னு அந்த வலையிலிருந்து தப்பித்துக் கொள்ளதுக்கானே தயாராகும் இன்ஷால்லா. கொஞ்சம் அவசரம் அறிமுக இன்ஷால்லா. யார் தயார்? ஒரு 4 மாதங்கள் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னாடி, இது நவம்பர் டிசம்பர், இதுக்குள்ளால் இன்ஷால் நாங்கள் வெளியாகும். ஏன்னா எங்களுடைய பெரிய ஒரு வலையிலிருந்து நாங்கள் தப்ப வேண்டியிருக்கு. ஷேத்தானுடைய ஆதிக்கம் மட்டுமல்ல, நப்சுடைய தீங்கல் விட்டு பாதுகாக்கப்படணும், துனியாட மோகத்தை விட்டு பாதுகாக்கப்படணும். பயங்கரமான எங்களுக்கு ஆன்மீக நோய்கள் நிறைய மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட்டு தப்புறதுக்கு தான் நாங்கள் வெளியாகி ஆகணும்.